பதினெட்டாவது அத்தியாயத்துல இருபதாவது ஸ்லோகம் வரைக்கும் ஆயிருக்கும். இதுல வந்து மூணாவது அத்தியாயத்திலே விஷயத்தை எடுத்து சொல்றார். அதாவது ஸ்ரீமத் பாகவதம், அதாவது பரீட்சித் ராஜாவுக்கு சுகர் உபதேசம் பண்ணிருந்து ஸ்ரீமத் பாகவதம், ஜனமேஜயருக்கு சுகர் உபதேசம் பண்ணிருந்து தேவி பாகவதம். இது வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்குமா உபதேசம் பண்ண மாதிரி கதை. அதாவது பரீட்சத்துக்கு பாகவதம் உபதேசம் பண்ணியாச்சு, பாகவதத்துலயும் இந்த கதை வரும். இந்த கதை இல்லை, இதே மாதிரி ஒரு கதை. அதாவது யாருக்காவது ரொம்ப லோகத்துல வந்து கொஞ்சம் துர்மரணம்னு சொல்றோம் பத்தில, அந்த மாதிரி துர்மரணம்ங்கிறது இருந்ததுன்னா அந்த துர்மரணத்தினுடைய பிராயச்சித்தமாக பாகவத பாராயணம் பண்ணினாக்க திந்துகாரின்னு ஒருத்தன், அவன் வந்து என்ன ஆயிருக்குன்னா எல்லாம் காசியில கையில எல்லாம் போய் சாதம் பண்ணி வந்திருக்காரு. அப்படியும் பாகவத பாராயணம் பண்ணதுனால அவனுக்கு வந்து அந்த பிரம்மஹத்யா தோஷம் போறது அப்படிங்கிறதாக. அதே மாதிரி ஜனநேயன் என்ன பண்றான்னா, அவ அப்பா பரீட்சைக்கு இருக்கிற சொந்தம், பரீட்சைக்கு வந்து சாபத்தினாலதான் கிடைக்கும், சட்சம் கிடைச்சதுங்கிறது ஒரு விஷயம். இருந்தாலும் ரிஷியோட சாபத்தினால வந்துருக்கு இல்லையா, அந்த சாபம் போனவங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காருனாக்க நவாம பாராயணமா இந்த இதை வச்சிருக்காரு. அதாவது இந்த சீல தேவி பாகவதம் இருக்க, அந்த தேவி பாகவத்தை நவாக பாராயணமா ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அந்த இது போறது தோஷம் போறது அப்படிங்கறதாக அந்த வர்ணனை அந்த இதை அதுல சொல்ற அந்த விஷயத்த அந்த இடத்துல எடுத்து சொல்ற. சோ இது எப்படி நவாக பாராயணம் பண்றதுங்கிற விஷயங்கள் தான் பாகவத மகாத்மியத்துல கூட விசேஷமா இருக்கும். அதுல சாதாரணமாவே என்ன சொல்லிருக்குனாக்க, துவாபரே துவாபரே விஷ்ணு வியாசரூபி பிரஜாயிட்டே அப்படின்னு இருக்கு. பகவான் என்ன பண்றாருனாக்க, உத்தேகத்துலாம் வேதம் வந்து ஏகரூபமா இருக்கு, ஏகரூபமா இருக்கிற வேதத்தை வந்து அத்தியனம் பண்ணி அவ்வளவு விஷயம் ஞாபகம் வச்சுட்டு அனுஷ்டானம் பண்ற சக்தி கலியுகத்துல மனுஷாளுக்கு குறைஞ்சிரும், அவளுக்கு ஞாபக சக்தி இதெல்லாம் இருக்காது. அதனால அவளால் சுலபமா அத்தியனம் பண்ணக்கூடிய விதத்துல போர்ஷன் வந்து வகுத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ற வியாசரா பகவான் வந்து என்ன பண்ணதுல அவதாரங்களுக்கு மூணு விதமான அவதாரங்கள் இருக்கு, பூர்ணாவதாரம் அம்சாவதாரம் ஆவேசாவதாரம் அப்படின்னு சொல்லுவார். பூர்ணாவதாரம்னாக்க கிருஷ்ணர் ராமர்லாம் இருக்கார் பாருங்க, அந்த மாதிரி பகவான் அவதாரம் பண்றதுக்கு வந்து, அதாவது பகவான் வந்து தன்னுடைய பூர்ணமும் பூர்ணமான அம்சமும் இங்க வந்து என்னாகும், இப்போ ஜென்மாவிலிருந்து கடைசி வரைக்கும் எல்லா காரியங்களையும் அவர் பண்றார். ஸோ அதனால இதுக்கு பூர்ணாவதாரம்னு சொல்லுது, பகவான் பூர்ணமா வெளிப்படுறார் எல்லா அம்சத்திலையும். பட் இப்ப பரசுராம இருக்கார் பாருங்க, ஒரு ரிஷி இந்த அந்த ரிஷியினுடைய ஒரு குறிப்பிட்ட காலம் அவர் வந்து என்ன பண்ண வேண்டியிருந்தது, சத்ரியாவை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ சத்ரியாவை கண்ட்ரோல் பண்ற அந்த நேரத்தில் என்ன அது குறிப்பாக சொல்ல போனா மாகிஷ்மதிகர்கள் காத்துகிரியாசனர் ஐதீகர்கள்னு சொல்லுவார். இந்த ஐதீகர்கள் வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு நேரம் இருந்தது. ஒரு ரிஷியை அவளை கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த நேரத்தில் பகவான் என்ன பண்ணார், அவருக்குள்ள ஆவிர்பவித்தார். ஆவிர்பவிச்சுட்டு அந்த காரியம் முடிஞ்சவுடனே என்ன பண்ணார், ராமத்தை அந்த அவதார பிரவேசம் ஆயிடுச்சு. ராமரும் பரசுராமரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கும் போது என்ன ஆயிடுச்சு, பரசுராமருக்குள்ள இருக்கிற அவதாரம் ராமருக்குள்ள போயிடுச்சு, அதுதான் தீர்வு கிடைச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு காரியத்துக்காக வரக்கூடியதெல்லாம் இருக்கு பண்ணுவோம், அதுக்குலாம் அம்சாவதாரம்னு பேரு. எந்த நேரத்தில் எந்த காரியம் நடக்கணுமோ அந்த நேரத்துல அந்த காரியம் நடக்கும் பொழுது அதான் மத்திய குடும்பத்தின் அவதாரங்களுக்கு வருவோம். அவர் வந்து மத்திய குடும்பத்தெல்லாம் வந்து கர்ப்பவாசத்தை பத்தியோ அவர் எப்படி ஜென்மம் எடுக்காருங்கிறத பத்தியோ அதெல்லாம் பத்தி எதுவுமே பேசல. அவர் என்ன பண்ணார், அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக அவதாரம் பண்ணார், மந்திரமலையை தாங்கிறதுக்காக அவதாரம் பண்ணினார். ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு அவதாரம் பண்ணினா அந்த அவதாரத்துக்கு பேரு அம்சாவதாரம்னு பேரு. ஒரு ரிஷிகளுக்குள்ள ஆவிர்வாகமாகி அவர் காரியத்தை நடக்கிறாருன்னா அதுக்கு பேர் ஆவேசாவதம். ஆவேசம்னா பகவான் என்ன பண்றார், அவருக்குள்ள அந்த நேரத்தில் ஆவிர்வவிக்கிறார். பரசுராமாஜி அவதாரங்கள் மாதிரி அந்த மாதிரி அவதாரங்கள்ல பல விதமான அவதாரங்கள் உண்டு. ஸோ அப்ப என்ன பண்றாரு, அதுல ஒரு முக்கியமான அவதாரம் ஸ்ரீமத் பாகவதத்துல 20, நம்ம சாதாரணமே இப்ப 10 அவதாரத்தை பத்தி சொல்றோம், ஸ்ரீமத் பாகவதத்துல 24 அவதாரத்தை பத்தி பேசுறாரு. அதுல அதாவது துவாபர அந்தத்துல பகவான் வந்து என்ன பண்றார், வியாசரா அவதாரம் பண்ணி
வேதங்களை வகுத்து கொடுத்து புராணங்களை எழுதி கொடுத்து அஷ்டாதச புராணானாம் கர்த்தா சத்தியவதீசிதா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல நாலு வேதங்கள் வந்து என்ன ஆகும்னா அபௌருஷேயம், அது யாரும் எழுதுறதில்லை, அது என்னைக்கும் இருந்துருக்கு எப்பவும் இருந்துருக்கு சாஸ்வதமா இருக்கு. ஆனா புராணங்கள்லாம் என்ன பண்றது, ரிஷிகளால எழுதப்பட்டது, அதெல்லாம் பௌருஷேய கிரந்தங்கள் தான். ஸோ அந்த வேதத்தினுடைய தாத்பரியமா தெரிஞ்சுக்கிறதுக்காக மகாபாரதத்தையும் பாரத பஞ்சமோ வேதாம்பா அதையும் எழுதி பதினெட்டு புராணங்களையும் இவர் என்ன பண்ணார், பண்ணி கொடுத்தார். புராணங்களுடைய தாத்பரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்ரீமத் பாகவதத்துல பக்தியை பிரதானமா சொன்னார், இதுலயும் பக்தியை பிரதானமா சொன்னார், கர்மாவையும் சொல்றார். ஸோ கர்மாவை வந்து இந்த இடத்துல பிரதானமா சொல்லி நம்ம கஷாயே கர்மபி பக்வே, நம்ம கர்மாவை சரியா பண்ணிட்டு இருந்து அந்த கர்மா மூலமா சுத்தசுத்தி அடைஞ்சாதான் சிரவண மரணாதிகளுக்கு லாபம் இருக்கும் அப்படிங்கறதுனால என்ன பண்ணார், கர்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல அதாவது வியாசருடைய பேரை பார்த்தீங்கனாலே மகாபாரதம் சொல்லியிருக்கோம், திவ்யாச வேதான் யஸ்மாத்தா வியாசியத்யவிதீயதே. திவ்யாச வகுத்து கிளாசிஃபைடு அந்த அனலை வகுத்து கொடுத்ததுனால, அதனால வியாசருக்கு என்ன பேர் இருந்தது, வியாசர். அவருக்கு பேரு கிருஷ்ணர்னு பேரு, அவருடைய சர்நேம் துவைபாயனர், கிருஷ்ண துவைபாயனர். இந்த 28வது சத்ரியுகத்துல வியாசரா இருக்கிறவர் அபாந்தர தமஸ்னு ஒரு ரிஷி. அவர் வந்து என்ன பண்ணார், கிருஷ்ணரா இந்த ஜென்மத்துல வந்து வியாசரா ஆவிர்வாவமானார். அடுத்த 29வது சத்ரியுகத்துல அஸ்வத்தாமம் வியாசரா வரப்போறார் அப்படின்னு சொல்றார். ஸோ முன்னாடி 27 சத்ரியுகத்துல யார் யாரெல்லாம் வியாசரா இருந்தா அப்படின்னு லிஸ்ட் கொடுக்குறார். அதனால ஒவ்வொரு யுகத்துல ஒரு மாதிரி கதை இருக்கும். அந்த கதை வந்து என்ன ஆகும்னாக்க, நம்ம வந்து எல்லா புராணங்களையும் ஒரே நேரத்துல படிக்கிறதுனால எல்லாம் நம்மளுக்கு ஒன்னா கிடைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா சில சமயங்களில் கன்ஃபியூஷன் வரும். சிலர் வந்து பாலபிரம்மச்சாரி இந்த வயதுல என்ன பண்றோம், அந்த சங்கரருடைய குரு பரம்பரைய நமஸ்காரம் பண்ணும்போது கூட நாராயணம் பத்மபூவம் வசிஷ்டம் சக்திஞ்ச சத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம், நாராயணன்லேருந்து ஆரம்பிச்சா எல்லாம் அப்பா பிள்ளையா குரு பரம்பரை. நாராயணனுடைய சொற்கள் குடியில வந்து பிரம்மா நாராயணன் பத்மபூவம், அந்த பத்மபூவர் இருக்காரு பிரம்மா அவருடைய மானச புத்திரர் வசிஷ்டர், நாராயணம் பத்மபூவம் வசிஷ்டம், வசிஷ்டரோட புள்ள சக்தி, சக்தியோட புள்ள பராசரர், பராசரருடைய புள்ள வியாசர். அதனாலேயே அதுக்கு பாராசரியர்னு பேரு. விஸ்வபுராணத்துக்கு வந்து பாராசரிய வசகான பராசரர் மைத்ரேயருக்கு உபதேசம் பண்ணதுன்றதுனால. வியாசருடைய புள்ள சுகர், சுகர் என்ன பண்ணார், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டார். அவர் கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, அவருக்கு பிறந்த அவர் வந்து என்ன பண்ண பரம்பரையை வந்து இந்த வித்யா பரம்பரையை இது பண்ணணுமே. அதனால கௌடபாதர் வந்து அவர்கிட்ட சிஷியரை ஆசிரியிச்சு சுகருடைய சிஷியர் கௌடபாதர். அதனாலதான் சத்திச்ச தற்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம். அதுக்கு மேல கௌடபாதர் அவருடைய திரு கோவிந்த யோகீந்திர மதாசிஷியன் பத்மபாதஞ்சன் சங்கராச்சாரியன்னு, அதுக்கு மேல அது வந்து சிஷிய சிஷிய பரம்பரையா போறது. சுகர் வரைக்கும் பித்ருபுத்திர பரம்பரையா, சுகருக்கு மேல சிஷிய சிஷிய பரம்பரையா போறது, அது ஒரு ஒரு சுகர். இப்ப இந்த இடத்துல தேவி பாகவதத்தை வந்து கேட்ட சுகர் இருக்கார் பாருங்க, ஆக்சுவலா வியாசர் சுகருக்கு தான் உபதேசம் பண்றார். சுகருக்கு உபதேசம் பண்ணும்போது அங்க பக்கத்துல இருந்து கேட்டது சூத்த பௌராணிக்கம். அதனால அவர் சுகருக்கு உபதேசம் பண்ணும்போது நான் கேட்ட விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதனுடைய தாத்பரியம் என்ன, கதை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன பண்ணிட்டார், வியாசருக்கே முதல்ல குழந்தை இல்லை. அவருக்கு வந்து என்ன அர்த்தம்னா, தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறத விட கூட கிரகஸ்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வர்றதாக இந்த கதை ஆரம்பிக்கிறது. இதே கதை ஸ்ரீமத் பாகவதத்துக்கு இந்த மாதிரி இருக்காது, 18 புராணங்களையும் அதாவது 17 புராணங்களையும் எழுதி முடிச்சுட்டார், வேதங்கள் எல்லாம் வகுத்துட்டார், அப்படியே அவருக்கு மனசுல வந்து என்ன ஆயிடுது, திருப்தி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லாம கஷ்டப்பட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னு அந்த இடம் ஆரம்பிக்கும். நாரதர் வந்து அவரை கேட்கிறார், என்ன ஆச்சு அப்படின்னாக்க, இந்த மாதிரி நான் எல்லா பகவத் பரமா கதைகள்லாம் எழுதியிருக்கேன், புராணங்கள் எழுதியிருக்கேன், வேதங்களை வகுத்திருக்கேன், அவ்வளவு பண்ணியும் என் மனசுல ஒரு நிம்மதி இல்லையே அப்படின்னார். இவரும் கர்மகாண்ட பிரதானமா எல்லாத்தையும் பண்ணிருக்க, பக்தி பிரதானமா பண்ணணும், பகவத் பக்தி இருந்தா தான் இது வந்து என்ன ஆகணும், எல்லாமே பூர்ணத்தை அடையும். கர்மா நம்ம பண்றதே பகவானுக்காக, கர்மாவை விரும்பின பண்ணல. ஏன்னா கிருபைகாரிகள்ல வந்து என்னாகும், கர்மாங்கிறது பிரதானமா இருந்திருக்கும். ஜாயன் கிருபே யஜன் யஜ்யேகி, அதாவது கிருபயுகத்துல தபஸ் மட்டும் போறோம், திரேதாயுகத்துல யஜ்யாதி அனுஷ்டானங்கள் போறோம், அந்த அனுஷ்டானங்களே பூர்ண பலனை கொடுக்கக்கூடியதா இருந்தது.
ஆனா அதுக்கப்புறம் துவாபரம் வரும்போது என்ன எடுத்து அந்த இடத்துல அதாவது என்ன ஆகும்னு சொன்னா முக்கியமா கவனிக்கிறது கர்மாவுக்கு பலன் கொடுக்காதா அப்படிங்கறது இல்ல. கர்மா பலனை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னாக்க அதான் பின்னாடி அடுத்த 21-22 ஸ்லோகத்துல அந்த விஷயத்தை சொல்ல போற அந்த விஷயத்துக்காக தான் இந்த பேக்ரவுண்ட் தான் எடுத்தேன். அதுல வந்து கர்மாவுக்கு பலன் எப்படி வருது அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம உபயோகப்படுத்துற திரவியங்கள்லாம் இருக்கு பாருங்க சுத்தின்னு சொல்லுவோம். அதாவது பார்ப்போம் அந்த ஸ்லோகத்தையே வேதமாக்கியம் இதம் சத்தியம் நாண்ய தேதி மதிர்மம கஷாயே கர்ம பிஷ்பக்குங்கிற வாக்கியம் இருக்கே அந்த கர்மா பண்ணினாதான் கர்மாவின் மூலமா தான் சித்த சுத்தி வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண முடியும் பிரமண மனநாதிகளுக்கு போலாம் பூர்ண வைராக்கியம் வந்திருந்ததுன்னா சன்னியாசம் எடுத்துக்கலாம். யார் பூர்ண விரக்தனோ அதாவது விரக்த சீவ அதிகாரோஸ்தி சன்னியாசி நான்யசா யாருக்கு பூர்ண வைராக்கியம் இருக்கோ வைராக்கியம் இருக்கிறவனுக்கு தான் சன்னியாசத்துல அதிகாரமே ஒழிய வைராக்கியம் இல்லாதவனுக்கு சன்னியாசத்துல அதிகாரம் இல்லை. அதனால எனக்கு கிரகஸ்தாசிரமம் வேண்டாம் நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கொள்ள கூடாது. நான்யசேதி மதிர்மம அப்படின்னு சுக அஷ்டாச்சுவாரிசத்வை சம்ஸ்காராக வேதபோதிதா வேதத்துல 48 சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்கு. சன்னியாசியா இருந்தா கூட இந்த சம்ஸ்காரங்கள் உண்டு. இதுல எந்தெந்த சம்ஸ்காரங்கள் பண்ணணுமோ அட்லீஸ்ட் உபநயனம் வரைக்கும் போது அவனுக்கு நிச்சய சம்ஸ்காரம் உண்டு. அந்த மாதிரி அவ்வளவு சம்ஸ்காரங்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து சத்வாரிசத் சம்ஸ்காரங்கள் 40 சம்ஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 40ங்கிறது பிராயுகம் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும்ன்ற அர்த்தம் ஒவ்வொருத்தருக்கும் 40ன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா எதிரேதிகளுக்கு 40 வராது. விக்வேதிகளுக்கும் அதாவது உங்களுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் எங்க சொல்லியிருக்கு சம்ஸ்காரங்கள் சூத்திரத்துல அவளுக்கு நம்மளுக்கு அபிவாதிய சொல்லும் போது ஆபஸ்தம்ப சூத்திரஹா போதாயன சூத்திரஹா ஆஸ்துலாயன சூத்திரஹா திராட்சாயன சூத்திரஹான்னு எந்த சூத்திரத்தை நம்ம அவலம்பரம் பண்ணணுமோ அந்த சூத்திரத்தை சொல்லி நம்ம பண்றோம் இல்லையா அந்த சூத்திரங்கள்ல சம்ஸ்காரங்கள்லாம் சொல்லியிருக்கு. சம்ஸ்காரங்கள் மட்டும் இல்ல ஆன்மீகம்னு சொல்லுவா நித்தியப்படி நம்ம பண்ண வேண்டிய கர்மாக்கள் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா அகமி பவம் ஆன்மீகம் அன்னன்னைக்கு என்னென்ன கர்மா பண்ணணுமோ அந்த கர்மாவுக்கு பேரு ஆன்மீகம். சம்ஸ்காரங்கள் அப்படின்னா என்ன சம்ஸ்காரங்கள்லயும் ரெண்டு விதமான சம்ஸ்காரங்கள் உண்டு. சாரீரக சம்ஸ்காரம் சம்ஸ்காரம் தெய்வீக சம்ஸ்காரம். சாரீரகம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம சரீரத்துக்கு பண்ணக்கூடிய சம்ஸ்காரங்கள் இந்த இங்கிலீஷ்ல சொன்னா ப்ரீ நேட்டல் செரிமனி போஸ்ட் நேட்டல் செரிமனி அப்படின்லாம் சொல்லுவா. இப்ப இதெல்லாம் இருக்கு பாருங்க கர்ப்பாதானம் சிம்சவனம் சீமந்தம் இதெல்லாம் இருக்கு இல்லையா. இது என்ன பண்றோம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆன உடனே ஆம்பளைய கொண்டாட்டிக்கு பண்றது. இது வந்து முதல் குழந்தைக்கு தலத்தினுக்கு பண்ணினா போறோம் தலத்தினுக்கு பண்ணினா பின்னாடி பிறக்க போற எல்லா குழந்தைக்குமே இது என்ன ஆயிடும் இது வந்து சரியா போயிடும். அதாவது எல்லா குழந்தைக்குமே அந்த சம்ஸ்காரம் பண்ணினதா அர்த்தம். அதனால இதுக்கு பேர் கஷேத்திர சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவார். கஷேத்திர சம்ஸ்காரம்னா அந்த குழந்தைய பெற்றுக்கிற தாய்க்கு பண்ற சம்ஸ்காரம். அடுத்தது என்னன்னா குழந்தைக்கு பண்ற சம்ஸ்காரம் ஜாதகர்மா. ஜாதகர்மாங்கிறது ஆக்சுவலா சம்ஸ்காரம் இல்லை அது குழந்தை டெலிவரி தான். டெலிவரிய ஆம்பையானே பக்கத்துல இருந்து பார்க்கணுமா பக்கத்துல இருந்து டெலிவரி கவனிக்க வேண்டியது ஆம்பையானுடைய டியூட்டி. இப்போ நம்ம என்ன பண்றோம் மிட் வைஃப் விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு வந்துடுறோம் இல்லையா இப்பதான் புதுசாக ஆம்பளையான் பக்கத்துல இருந்தா நல்லது உள்ளுக்குள்ள லேபர் ரூம்ல இருக்கணும் அப்படின்லாம். பட் ஆக்சுவலா அந்த டெலிவரி பார்க்க வேண்டியதெல்லாம் இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு அப்படினா என்ன பண்ணுவேன் முதல்ல டெலிவரி பண்றது அப்படின்னு அதுலயே எக்ஸ்பெக்டா இருந்ததுதான் பண்ணிடும். அந்த தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்க ஒரு விஷயத்தை எடுத்துதான் இந்த ஸ்லோகங்களை எழுதி இந்த சாப்டர் போறது. அந்த 48 சம்ஸ்காரத்துல என்ன ஆயிடுச்சு ஜாதகர்மா நாமகரணம் அன்னப்பிராசனம் சௌலம் உபநயனம் இந்த அஞ்சு என்ன ஆயிடுச்சு பீஜ சம்ஸ்காரம். பீஜ சம்ஸ்காரம்னா குழந்தைக்கு பிறக்கிற குழந்தை. அதனால ஒவ்வொரு குழந்தைக்கும் பண்ணணும். முதல் குழந்தைக்கு புனல் போட்டா போறோம் அடுத்த குழந்தைக்கு புனல் போனா செலவு முடிச்சோம் அப்படின்னு இருக்க முடியாது. ஸோ முதல்ல இருக்கிறது கேத்திர சம்ஸ்காரம் அம்மாவுக்கு பண்ணிடும். பின்னாடி வந்து ஒவ்வொன்றும் பீஜ சம்ஸ்காரம் குழந்தைகளுக்கும் பண்ணணும். அதை இதுல வந்து சாதாரணமா நம்ம அஞ்சு பிரதானமா சொல்றோம். அதாவது ஜாதகர்மா. ஜாதகர்மாங்கிறது அந்த டெலிவரி குழந்தைய வந்து பூமியில விடுறோம். பூமியில விடும்பொழுது அது வந்து அந்த பூமி வந்து நம்மளை குழந்தைய பாதிக்கக்கூடாது இந்த குழந்தை வந்து ஜலவசம் குளிர்ந்தெல்லாம் பாதிக்கக்கூடாது சூடு காக்கக்கூடாது அப்படின்லாம் பூமியை பிரார்த்திக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கடைசியில பலீகரண ஹோமம்னு ஒன்று பண்ணுவாங்க. பலீகரண ஹோமம்ங்கிறது என்னன்னா அதான் குழந்தை படம் முதல் நாளே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எந்த பண்ணுவாரோ நாள் பண்ணுறோம் இல்லை குழந்தைக்கு கல்யாணத்தின் போது பண்ணுறோம் அது அடுத்தது. அந்த பலீகரண ஹோமம் என்ன பண்ணணும்னாக்க சூதிகாந்தினு பேர் தனியாக ஒரு நெருப்பு அது வந்து என்ன ஆகும்னா
இந்த லேபர் அந்த லேபர் ரூம் இல்லை, அந்த பிரசவான பொம்பளை வந்து கன்ஃபைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த கன்ஃபைன் பண்ணுற ரூம் வாசலில் இந்த அக்னியை வச்சிருக்கிறோம். அந்த அக்னியில் வெண் தவிடியும் சாரி தவிடியும் வெண் கடுக்கையும் ஹோமம் பண்ணணும். அதில் சில ராட்சசாலெலாம் வந்து இந்த குழந்தைய பாதிக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, அதை சந்து சாஸ்தி பிரவிஷ்டே பிரவிஷ்டே கிருஷ்ணே மக்னா வாவப்பதேபி சூத்திரம். யாரெல்லாம் எல்லாரும் உள்ளே போயிட முடியாது, குழந்தைய என்ன பண்ணுவா, யார் வேணாலும் குழந்தைய பச்சை குழந்தைய சுட்டு தூக்கினாக்கா பச்சை மண்ணு சூடு காய்ச்சிடும் கை சூடு காய்ச்சிடும் அப்படின்பா. அதனால என்ன ஆகுனாக்கா அந்த குழந்தைய தூக்க தெரிஞ்சவானே இல்லை, யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அந்த குழந்தைய போய் ஹேண்டில் பண்ணலாம். அவன் அந்த குழந்தையோட அப்பா இல்லை அந்த வீட்டு தலைவன் என்ன சொன்னோம்னா, அவன் யாரெல்லாம் உள்ளே போறீளோ அவெல்லாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கையை நன்னா அளந்துட்டு இந்த வெண்கடுகையும் தங்குடையும் தண்ணியில் போட்டு புகை பண்ணி கையை சூடு பண்ணி டீஃபங்கஸ் பண்ணிட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு அப்புறம் உள்ளே போங்கோ அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவன் எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்கான்னு தெரியறது. இதே காதம்பரியிலே ஒரு சம்ஸ்கிருத்தில் ஒரு நாவல் பானபட்டன் எழுதினது ஹர்ஷ காலத்தில், கிட்டத்தட்ட 620-630 அந்த பீரியடில் எழுதியிருப்பார். அதுலேயும் எழுதியிருக்கான் வியாக்கியானத்தில் எழுதும்போது இந்த மாதிரி அக்னி அதாவது பாவகம் ஜலந்த சிருஷ்டுவா பிரவிவேக, அவனும் மந்திரியும் உள்ள போய் குழந்தையை பார்க்குறாங்க. பார்க்கும்போது பாவகம் ஜலந்த சிருஷ்டுவா நெருப்பையும் ஜலத்தையும் தொட்டு ஜலத்தை தொட்டு கையெழுந்து நெருப்புல கையை சூடு பண்ணி அதை காத்துட்டு நெருப்பு துள்ள தொடக்கக்கூடாது, கை ஈரமா இருக்கு. இப்பெல்லாம் நீங்க ஏர்போர்ட்ல போனீங்கன்னாக்க ஒரு சூடான காது ஒன்று வந்து பாருங்க, காத்து வந்து பாருங்க, கையா இது பண்ணிக்க காய்ச்சி இருந்தாருன்னு காய வச்சுக்க, அந்த மாதிரி நெருப்பு புகையில காய வச்சுட்டு உள்ள போனோம். எந்த அளவுக்கு அவ வந்து இதை எடுத்துருக்கா, அதாவது பிரசவத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே லேபர் ரூமை எப்படி தயார் பண்றதுங்கிறதெல்லாம் விஷயம் சொல்றேன். அவ்வளவோ இதெல்லாம் தான் ஜாதகர்மான வருது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், காசு உட்காருங்க குஞ்சு உட்காருங்க எடுத்து ரெண்டு கையால மோதல் வரலாம் கட்ட வரலாம் சேர்த்து போடுங்க அப்படின்னா ஏதோ போட்டுருக்கோம். அது வந்து அந்த குழந்தைக்கு கண்டினியூஸா 11 நாளும் அந்த புகை இருந்துருக்கும் அப்படிங்கிறதாக அந்த மாதிரி அது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது ஜாதகர்மா 11 நாள் நாமகரணம், அப்புறம் 6ஆம் மாசம் அன்னப்பிராசனம், சஷ்டை மாசே அன்னப்பிராசனம், அதுக்கப்புறம் வந்து அப்தபூர்த்தி நம்ம சொல்றோம், வருஷவர்தனம் பிண்டவர்தனம் குழந்தைன்னா வளர்றதுக்காக ஆயுஷோட இருக்கிறதுக்காக இது சம்ஸ்காரத்தில் சொல்லல, எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்கா ஆயுஷியமும். அதுக்கப்புறம் 18ஆம் நாள்லயே கர்ணவேதனம் காது குத்துறது இது சம்ஸ்காரமா சொல்லல, அப்புறம் 3வது வயசுல அக்ஷராத்தியாசம் அதையும் சம்ஸ்காரமா சொல்லல, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றது. ஸோ ஜாதகர்மம் நாமகரணம் அன்னப்பிராசனம் இது 3 தான் சம்ஸ்காரமா சொல்லியிருக்கிறது. அப்புறம் வந்து 3வது வயசு இல்லை 5வது வயசுல சவுளம் குடிமி வைக்கிறது அது சம்ஸ்காரம். அப்புறம் உபநயனம், உபநயனம்னா குருவிட்ட கொண்டு படிக்கிறது விடுறது. இப்போ உபநயனம் பண்ணும்போது என்ன பண்றான், அவ வேதம் எவ்வளவு காண்டம் இருக்கோ அவ்வளவு காண்டம் விரதம் பண்ணணும். இப்போ எஜுர் எதுன்னு எடுத்துக்குவோம், கிருஷ்ண எஜுர் எதுன்னு எடுத்துட்டு வச்சுக்குவோம், அதுல வந்து என்னவா இருக்கும், அக்னியின் காண்டர் அதாவது பிரஜாபதியின் காண்டர்ஷன், பிரம்ம யஜ்ஜத்திலே வருது இல்லையா பிரஜாபதியின் காண்டர்ஷன், சோமம் காண்டர்ஷன், அர்ஜுன் காண்டர்ஷன், விஸ்வான் தேவான், அப்புறம் ஸ்வயம்பு, ஸ்வயம்புங்கிறது சின்ன போர்ஷன், பாக்கி 4 காண்டர்ஷன் இருக்கு. இதை இதில் எடுத்து நெல் வச்சுருந்தோம், ரிக்வேதத்தை எடுத்து நெல் வச்சுருந்தோம், 10 மண்டல ரிஷிகள் இருப்பான். அதுல வந்து மண்டல ரிஷின்னு அதுக்கு பேர் என்ன ஒவ்வொன்றும் எனக்கு தெரியா. இந்த மாதிரி அத்தியனம் பண்ணும்போது ஒவ்வொருத்தையும் பண்ணணும், பட் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்றது கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவான், மொத்தமா அத்தியனம் பண்ணிட்டு அத்தியனம் பண்றவா கூட மொத்தமா அத்தியனம் பண்ணிட்டு கடைசியில கல்யாணத்துக்கு முதல்ல விரதம் அப்படிங்கிறமே, அந்த விரதங்கிறது உபநயனம் வேதாபியனம் பண்ணுறதுக்கான விரதம் தான், அது எல்லாருக்கும் இல்லை அந்த விரதத்தை பண்ணுறோம். இந்த விரதம் என்ன பண்ணணும், அந்த பையன் விரதத்தோட அத்தியனம் பண்ணணும், அதாவது என்ன பண்ணணும், அந்த பிரம்மச்சரிய விரதம்னு சொல்கிறோம் இல்லையா, பிரம்மச்சரிய விரதம்னா என்னென்ன, தேவையில்லாமல் லேடிஸ்கிட்ட பேசக்கூடாது, அதே மாதிரி குளிக்கும்போது என்ன பண்ணணும், ஜாலியாக நீச்சல் அடுத்தம்லாம் குளிக்கக்கூடாது, உடம்புல செண்டு நின்று இதெல்லாம் போட்டுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும்னாக்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பாடியை வந்து நெக்லெக்ட் பண்ணணுமோ, அதாவது ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக எனக்கு இன்னைக்கு இது பிடிச்சிருக்கே இது பண்ணிக்கொடு அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடாது, ஹோட்டலுக்கு சாப்பிட்டுட்டு போயிடணும், பசிக்கு சாப்பிட்ணும், பசிக்கு மட்டும் இல்லை நன்னாவும் சாப்பிடலாம், செம்புக்கு சாப்பிட்ணும், அதாவது வயிற்றுக்கு சாப்பிட்ணும், உடம்புக்கு சாப்பிட்ணும், நாட்டுக்கு சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும். அதாவது எப்போ வந்து அம்மா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுது நல்லா இல்லை உப்பு குறைச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு எப்போ பையன் சொல்கிறாரோ உனக்கு படிப்பு முடிஞ்சு வச்சு கிளம்புறா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது நாக்கு தொகை தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் படிப்புங்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது.
சோ அந்த மாதிரி நம்ம உபநயனம் பண்ணோம். இந்த உபநயன படத்தை என்ன ஆகும்னு சொன்னோம்னாக்க, யஜுர்வேதத்துக்கு யஜுர்வேதத்துக்கும் நிறைய சொல்லியிருக்காரு. அதாவது காண்ட விரதங்களை தவிர கோதான விரதம், உபனிஷத் விரதம், மகாநாமிய விரதம், இந்த மாதிரி சில விரதங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இந்த விரதங்கள்லாம் இதுல ரொம்ப சொல்லலை, யஜுர்வேதத்துல சொல்லலை. அதனால ரிக்வேதிகளுக்கும் சாமவேதிகளுக்கும் அஷ்டவிரதம்னே சொல்லுவோம். அந்த அஷ்டவிரதத்துக்கு தெரிஞ்சதுன்னா எட்டு விரதம் வரும், இது அஷ்டவிரதம் வராது. நம்ம என்ன பண்ணுவோம், உபக்கிரமம் உபசம்ஹாரத்தை நாலு தாண்டா இருக்கு இல்லையா, உபக்கிரமம் உபசம்ஹாரத்தை அஷ்டவிரதம் கணக்கு பண்ணுவோம், அந்த மாதிரி வரும். அதனாலதான் இந்த சத்வாரியத்து சம்ஸ்காரங்கிறது பிராயிகம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இது முடிஞ்ச உடனே குருகுலத்திலேருந்து வீட்டுக்கு திரும்புறது சமாவர்த்தனம்னு போது, இதுதான் காசி யாத்திரை பண்ணுறோம் பண்ணுவோம். சமாவர்த்தனம் அது ரொம்ப முக்கியமான விஷயம். சமாவர்த்தனம் என்ன ஒரு வேடிக்கைன்னா, காசி யாத்திரை பையன் ரோட்ல போயிட்டு இருக்கான், கல்யாணம் பண்ணுறதுக்கு போகிறதுனால காசி யாத்திரை என்ன பண்ணுவாங்கன்னாக்க, கோயில இருந்து கூட வரும், இல்லை பிள்ளை அடங்கியிருக்கிற வீடு வேறையா இருக்கும், பொண்ணு அடங்கியிருக்கிற வீடு வேறையா இருக்கும், கல்யாணம் பண்ணுறது வேறையா இருக்கும், பிள்ளையாத்திலேருந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. எந்த அவனை ஓவர்டேக் பண்ணக்கூடாது, ராஜாவெல்லாம் போனா கூட ஓவர்டேக் பண்ணக்கூடாது, காசி யாத்திரை போனவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன் ரோட்ல. அந்த மாதிரியான இதெல்லாம் உண்டு அந்த இதில் காசி யாத்திரைக்கு. ஸோ காசி யாத்திரை போய் அவன் வந்ததுக்கப்புறம் கல்யாணம், இந்த கல்யாணம் ரெண்டு பேருக்குமா, இது வரைக்கும் என்ன எல்லாம் தனித்தனி. இதுக்கப்புறம் இந்த காசி யாத்திரை நடக்கும் போது அவன் எந்த ஆசிரமம்னு தெரியாது. அதனால தான் காலங்காலத்தால் காசி யாத்திரையை பண்ணிட்டு உடனே கல்யாணத்தை பண்ணுறது. ஏன்னா காசி யாத்திரை ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சமாவர்த்தனம் ஆகிடுச்சுனாக்க அவன் எந்த ஆசிரமம்னு சொல்லுவேன். அங்கே தான் ஒரு முக்கியமான சூத்திரம் வரும். இப்போ நம்ம இதில் கதை சொன்னது அந்த இந்த இடத்துக்கு பேசிக்காக ஆபசந்த சூத்திரம். காசி யாத்திரைங்கிறது நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ அது கூட போயிடுச்சு, முன்னெல்லாம் அட்லீஸ்ட்டு வசனம் பண்ணிக்கணும் அதுவாக இருந்தது, இப்போ அதுவும் போயிருக்கு. என்ன பண்ணுற கால மக்கள் குளிச்சுட்டு வச்சுக்கிட்டு மாற்றி ரேசியை கட்டி விடுவார், ஒரு ரெண்டு மூணாவது மாட்டி விட்டா தீர்ந்துட்டு வச்சு அவருக்கு அப்புறம் எல்லாத்தையும் என்ன யார் யார் என்ன அலங்காரம் பண்ணணுமோ அதெல்லாம் அலங்காரம் பண்ணுறா. இந்த அலங்கார வஸ்துக்கள்லாம் பிரம்மச்சரி ஆசிரமத்தில் தொடக்கலாது. இப்போ இந்த அலங்கார ஆசிரமத்தை எடுத்துக்கிறான், அலங்காரங்களை எடுத்துக்கிறான். பிரம்மச்சரி ஆசிரமத்தில் என்ன இருக்கும்போது கையில் தண்டா வச்சுட்டு இருக்க, அப்புறம் அந்த மௌஞ்சி இதுக்குல வந்து கர்ப்பையாலான அருணாக்கை ஏற்பட்டின்னு இருக்க போகிறான். ரெண்டு அருணாக்கை எடுத்துக்கணும், சாதாரண அருணாக்கர் ஒன்று, மௌஞ்சியாலான இது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த இதுக்கு தொடங்கும் பூனல்ல ஒரு சோளம் ஒன்று கட்டின்னு இருப்பான். இது எல்லாத்தையும் மந்திரவத்தை கைட்டி போடணும், கைட்டி போட்டுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணணும், வரணும். வந்தவொடனே திருப்பி என்ன பண்ணுவான், கிரகஸ்தாசிரமத்துக்குரியதுன்னு நம்ம சொல்கிற மாதிரி சந்திரசை கட்டிக்கணும், ரெண்டு பூனல் போட்டுக்கணும். முன்னாடி வந்து பிரசதண்டை கையில் வச்சுட்டு இருந்தான், இப்போ வேணுதண்டம் வச்சுக்கலாம். அதாவது இந்த பரம்பு இருக்கு, இப்போ வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுத்துருந்தா இல்லையா, அந்த மாதிரி வேணுதண்டம் மாதிரி அதை வச்சுக்கலாம். கண்ணுக்கு மை எடுத்துக்கலாம், காதுக்கு குண்டலம் போட்டுக்கலாம், கழுத்துக்கு செயின் போட்டுக்கணும், தலையில் பூ வச்சுக்கணும். இந்த மாதிரி என்ன ஆகும், இது எல்லாத்துக்கும் ஹோமம் பண்ணலாம், நின்றுண்டே ஹோமம் பண்ணி உட்காந்து அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய. இதை முதல் நாள் சாயங்காலம் ஆரம்பித்து ராத்திரி முழுக்க கண் முழிக்கணும். ராத்திரி முழுக்க கண் முழிச்சுட்டு கண் முழிக்கும்போது என்ன பண்ணுறது, அதாவது மறுநாள் காற்றால காசி யாத்திரை எழுந்துக்கும்போது நேராக போக முடியாது, ராத்திரி முழுக்க கண் முழிச்சுட்டு காற்றால அவன் சூரியனை பார்க்கக்கூடாது. நட்சத்திரம் நட்சத்திர லைட்டும் சூரிய லைட்டும் அவன் மேலே படக்கூடாது. ஸோ அவன் காற்றால எழுந்தவொன்னுதான் வெளியில் போகிறான். ராத்திநாசக சம்பாஷ்ய அப்படின்னு, ராத்திநாசக சம்பாஷ்யங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அந்த இடத்துல அப்படின்னு எழுதுறாரு. ராத்தினா ஞாதிகள்னு அர்த்தம். அதாவது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதி இருக்கா, போதிய சம்பாஷ்யம் இருக்கா, கல்யாணம் பண்ணிட்டேன்னா பொண்டாட்டியே பாதுகாத்துக்கிறதுக்கும், அவளுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு, எல்கேஜி யூகேஜி படிக்கிறதுக்கு, சப்ளம் கட்டத்துக்கு ஓடுங்கிற அளவுக்கு எனக்கு சம்பாத்தியம் இருக்கா. ஸோ குழந்தைகளுக்கு நாளைக்கு குழந்தை பிறந்ததுன்னா குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு, வீட்டில் காப்பாற்றுறதுக்கு, பெரியவாளை காப்பாற்றுறதுக்குலாம் போகணுங்கிற அளவுக்கு எனக்கு தைரியமும் சம்பாத்தியமும் இருக்கா, கொடுத்துற நடத்தக்கூடிய தகுதி இருக்கா அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்படி கொடுத்துட நடக்கிற தகுதி இருக்குன்னு தெரிஞ்சா, சம்பாத்தியம் இருக்குன்னு தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா என்ன பண்ணு, கலந்து போயிட்டே இரு அப்படின்ட்டு. ஸோ மேரேஜ் இஸ் நாட் பை டிஃபால்ட், மேரேஜ் இஸ் பை சாய்ஸ் அண்ட் செலக்ஷன். அதுதான் முக்கியமான விஷயம். கல்யாணம் பண்ணுறதுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் என்ன பண்ணுறது, சும்மா ஏதாவது கல்யாணம் பண்ண இந்த பின்னாடி பிடிக்கல, இது என்ன மனசு வச்சுடல, நான் வீட்டுக்கு தனியாக போகிறேன், வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்கேன், அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன மேரேஜ்னா என்ன அர்த்தம், பகவானுக்கு எதிர்க்க அவன் என்ன பண்ணுறான், அக்னி சாட்சியை எடுத்துக்கிறான்னாக்க அக்னிக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ணுறானா இல்லையா நாங்கள் எடுத்துக்கிறேன்ட்டு. ஸோ ரெண்டு பேருமே ஒத்தரை விட்டு திரும்பி நகர முடியாது. இது முன்னாடியே நீங்கள் வந்து யோசிங்கன்றா. அதை என்ன சொல்கிறாருன்னா, சும்மா யாரோ பெரியவர் சொன்னால் இவ்வளோ சொன்னாங்கிறது இல்லை, முன்னாடியே யோசிங்கோ, டீப்பாக திங்க் பண்ணுங்கோ, எல்லா விதத்தையும் திங்க் பண்ணு,
திங்க் பண்ணிட்டு அந்த ஜிப்மான் சமகேதான் பிராமணான் பிரசங்கியாச்சுன்னு எந்த இடத்துல வந்து எனக்கு ஏத்த மாதிரி பொண்ணு இருக்கா அவ எங்க ரெண்டு பேருடைய மனசும் வச்சு போகும் அந்த மாதிரி பொண்ண பாருங்கோ அப்படின்னு தான் சொல்றான். நீங்க ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஜாதகம் மட்டும் பொருந்திருக்கான்னு பாருங்கன்னு சொல்லல. அந்த மாதிரி இதெல்லாம் செலக்ட் பண்ணி அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு, அனுப்புறான், அனுப்பி கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த ராத்திநாதக சம்பாஷியம் வரும்போது காலம் மாறும்போது என்ன ஆகுது, கல்யாணம்ங்கிறது அதிகமா பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. சுந்தர அதை ரெப்ரசன்ட் பண்ற கல்யாணம் பண்ணிக்க வாண்டாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு பாருங்க ஐடியா, அந்த ஐடியாவை சுகர் ரெப்ரசன்ட் பண்றேன். கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை வச்சுட்டு குடும்பத்தை ப்ராப்பரா நடத்தணுங்கிற ஒரு ஐடியா இருக்கு இல்லையா, அந்த ஐடியாவை வியாசர் ரெப்ரசன்ட் பண்றேன். இப்ப புராணங்கள் வரும்போது புராணங்கள் வெறும்ன ஏதோ ஒரு கதையை மட்டும் காமிக்கல, நம்மளுக்கு ஒரு சோசியல் எவல்யூஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் புராணம் காட்டுறது. அதாவது ஒரு காலத்துல என்னவா இருந்தது, நம்ம ரொம்ப குறைச்சலா இருந்தபோது தனியா இருந்தபோது தனியார்களுக்கு எல்லாருக்கும் தியானம் காடுங்கிறது சரியமா இருந்திருக்கலாம். அப்புறம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு கொஞ்சம் கூட வந்துருந்துருக்கும். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக இதுல வர சுகர் என்ன பண்றாரு, மற்ற பாகவதத்தில் இருக்கிற சுகர் பிரம்மச்சாரியா இருக்கிற சுகரா இருந்தார், இந்த இடத்துல வர சுகரை யாரும் கல்யாணம் பண்ணிக்க கட்டாயப்படுத்தி அந்த மாதிரி கல்யாணங்கிற லைஃப் தான் முக்கியமான லைஃப், அந்த லைஃப் நெக்லெக்ட் பண்ண முடியாது. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மோர், அதாவது நம்ம எப்படி வாழணுமோ, நம்ம வந்து இண்டிவிஜுவல் ரைட்டும் இருக்கு சோசியல் ரைட்டும் இருக்கு, ரெண்டுத்தையும் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் ஒன், என்னுடைய பர்சனல் லாபம்ங்கிறது நாட் அட் த காஸ்ட் ஆஃப் சொசைட்டி, அண்ட் சோசியல் டியூட்டிஸ்ங்கிறது நாட் அட் த காஸ்ட் ஆஃப் மை பர்சனல் கம்ஃபர்ட், ரெண்டு எப்படி ஒன்னோட ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுங்கிறத பார்க்கணும் அப்படின்ட்டு, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு என்ன பண்ண ஜனகர் அதுக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஜனகரை போய் பாரு அப்படின்னு உனக்கு, அதாவது வியாசர் வந்து ரிஷியா இருக்கார் காட்டில் இருக்கார், அதனால உனக்கு என்ன சொல்லலாம், நான் சொல்றது வந்து ஏதோ என்னுடைய தாட்டை நான் உன்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கலாம், பட் ஜனகர்ங்கிறவர் ராஜா, அவர் வந்து ஞானியாவும் இருக்கார், கல்யாணம் பண்ணிட்டு இந்த லோகத்தை பாதுகாக்கிறவராகவும் இருக்கார், நீ அவரை போய் பார்த்தேன்னா உனக்கு இது வந்து பர்ஃபெக்டா எல்லாம் கிடைக்கும், எக்ஸாம்பிள் கிடைக்கும், அதனால அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு உன் டவுட் எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் புரியறதா என்னன்ட்டு, அதனாலதான் மூணாவது தேதி வரும்போது என்ன சொன்னார், 27 வியாசர் திருப்பி திருப்பி ஏன் புராணத்தை எழுதுறார், வேதங்கள் நித்தியம்னு சொல்ற மாதிரி புராணங்களையும் நித்தியம்னு சொல்லலாம் இல்லையா, புராணத்தை அந்த மாதிரி நித்தியம்னு சொல்லாம என்ன பண்ணார், அந்தந்த யுகங்களுக்கு ஏற்ப அந்தந்த யுகங்கள்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அப்ப இருக்கிற ஜனங்களுக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, புராணங்களை ரீ ஓரியன்ட் பண்ணி பிரசன்ட் பண்ண வேண்டியிருக்கு, அந்த கருத்துக்களை நம்மளுக்கு ஏத்த மாதிரி பிரசன்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால இந்த சுகர் என்னவா இருக்க, அதனால எப்படி சுகர் கல்யாணம் பண்ணிட்டாரு, எப்படி அது வேற ஒரு சுகர், இது வேற ஏன்னா 27 சதுரீகம் ஆயிடுச்சு இல்லையா, இது 28வது சதுரீகம், 28 சதுரீகம் 28 வியாசர், 28 வியாசருக்கு 28 சுகர், இதுல வியாசர் சுகர்ங்கிறதுலாம் பேரு, பேரு இல்ல போஸ்டோட பேரு, இப்ப இந்திரன் அப்படின்னு சொன்னா போஸ்டோட பேரு, அந்த இந்திரனுடைய அவன் வந்து அவனுடைய ஆதார் கார்டுல பார்த்தோம்னா என்ன பேர் இருக்கும், புரந்தரன் அப்படின்னு பேர் இருக்கும், அதாவது என்ன ஆகும், ஆக்குபேஷன் அப்படின்னு எழுதியிருப்பா, நேம் அப்படின்னா புரந்தரன், ஆக்குபேஷன் இந்திரன் அப்படின்னு எழுதியிருப்பார். இவர் என்ன எழுதும், யாதர் அவருடைய ஆதார் கார்டு எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் நேம் கிருஷ்ணர் அப்படின்னு இருக்கும், சர்நேம் வைபாயனர் அப்படின்னு இருக்கும், ஆக்குபேஷன் வியாசர்னு இருக்கும். ஸோ இந்த வியாசருங்கிறது அவர் செய்யற வேலை, வியாசருங்கிறது வகுத்தது வகுத்தல், வேதத்தை வகுத்து பிரித்து வகுத்து கொடுக்கறதுனால அந்த வியாசர், அவர் ஒருத்தர் தான் அந்த வேலையை பண்ணினார், அவ்வளவு பெரிய வேலையை பண்ணினார், அவ்வளவு பெரிய வேலையை அவர் ஒருத்தரா பண்ணதுனால என்ன ஆயிடும், அவரை தவிர இன்னொருத்தர் இந்த வேலையை பண்ணல, அவரை தவிர இன்னொருத்தருக்கு அந்த போஸ்ட் போக போறது இல்ல, அவர் ஒருத்தர் தான் இருக்க போறார், அதனால என்ன ஆயிடுச்சு, அவரே வியாசர். சோ நம்ம வந்து வியாசர்ங்கிறது பேருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஊர்ல ஒரு அந்த ஊர்ல யாரோ கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு ஒருத்தருமே போல, ஒருத்தர் தான் இருந்தா தாசில்தார் வேலை பார்த்தார், ரிட்டையர் ஆயிட்டார், ரிட்டையர் ஆயிட்டு 25-30 வருஷம் கூட ஆயிருக்கும், இருந்தாலும் எல்லாம் அவர் எல்லாரும் என்ன சொல்ல போறா, தாசில்தார் தாசில்தார் தாசில்தாரான்னு தான் சொல்ல போறாரு. ஸோ அவருடைய வீட்டை தாசில்தாரான்னு சொல்ல போறா, அவரை தாசில்தார்னு சொல்ல போறா, கவர்னர் எவனா வந்தா கூட தாசில்தாரை கூப்பிடு அப்படின்னு தான் சொல்ல போறாள் வெளியே, அவர் பேரை சொல்லி யாரும் கூப்பிட போறது இல்லை. ஸோ ஒரு வேலையை ஒருத்தரே ஒருத்தர் பார்த்து அதுக்கு போட்டிக்கு இன்னொருத்தர் இல்லைன்னா பேர் அவருக்கே வந்துடுறது இல்லையோ, அந்த மாதிரி வியாசருக்கும் சுகர் இருக்கும். ஸோ சுகர் வந்து என்ன பண்ணார், இந்த தேவி பாகத்தில் வரும்போது கர்மகாண்டத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்றார், அதுக்கு தான் இவர் வந்து என்ன பண்றார் ஜனகர், அந்த கர்மகாண்டத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லும்போது இந்த சம்ஸ்காரங்கள் முக்கியம், அதாவது சரீரே கர்மபீஸ் பக்குவேன்னு சொல்லும் பகவான் கீதையில் சொல்றார், மகா யஜ்யைஷ்ட யஜ்யைஷ்ட பிராமணியம் பிரியதே தனுகு,
பிராமணியம் பிரீத்தே தருசுன்னா என்ன அர்த்தம்? பிராமணனா பிறக்கிறேன், நீ பிராமணன் ஆறேன்னு அர்த்தம் இல்லை. பிறக்கும் போதே பிராமணனா பிறந்தேன், திருப்பி உன்னை பிராமணன் ஆகணும் அந்த இடத்துல. அப்ப என்ன அர்த்தம்? பிரம்மத்தை அடையறதுக்கு தேவையான, பிரம்மபாவத்தை அடையறதுக்கு தேவையான மனப்பக்குவம் இருக்கே இந்த யாக யஜ்ஞானிகளால உனக்கு கிடையாது அப்படின்னு. யஜ்ஞ இஷ்ட மகா யஜ்ஞம், மகா யஜ்ஞம் என்ன அர்த்தம்? இந்த அஷ்டா இதுல சொல்லுவோம், சுக அஷ்டா சத்வாரிம்சத் த்ரை சம்ஸ்காராக வேத போதிதாக சத்வாரிம்சத் கிரகஸ்தஸ்ய ப்ரோக்தா சத்ர மகாத்மதிகி. அதுல 48 சம்ஸ்காரங்கள் இருக்கு, கிரகஸ்தனுக்கு 40 சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா. இந்த 40 சம்ஸ்காரங்கள்ல முதல் 19 சம்ஸ்காரங்களுக்கு சாரீரக சம்ஸ்காரங்கள்னு பேரு. இப்ப நான் சொல்ல பாருங்க, அதாவது கர்ப்பாதானம், குந்தவனம், சீமந்தம், அதுக்கப்புறம் இது மூணு ஆயிடுச்சுனாக்க ஜாதகர்மா, நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌளம், உபநயனம். சேர்த்து எவ்வளாச்சு? 5, 3, 8 சம்ஸ்காரங்கள் ஆச்சு. இந்த 8 குழந்தையா இருக்கிற வரைக்கும் அத்தியானத்துக்கு போறோம். அதுக்கப்புறம் 8 வேத கிரகங்கள், இது ஒண்ணு, சமாவர்த்தனம் 1, 9, கல்யாணம் 1, 10. 10 18 சம்ஸ்காரங்கள் ஆயிடுச்சு. 18 சம்ஸ்காரங்களும் லோகத்துல எல்லோருக்கும் நடக்கிறது, ஒருத்தருக்கும் நடக்காம இல்லை. அதாவது என்ன பண்ணுவோம், காலாகாலத்துல நடக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன. அதாவது என்ன பண்ணுவா, சில பேருக்கு வந்து 11 நாளைக்கு இது பண்ண பேர் வைப்பா, பேர் வைக்கும்போது சில தெரிஞ்ச ஆத்துல ஜாதகர்ம நாமகரணம் பண்ணிடுவா, இல்ல 6 மாசத்துல அன்னப்பிராசனம், இல்ல முதல்ல வருஷப்படுதியில ஆயுஷ்யோகம் பண்ணும்போது இது மூணுத்தையும் சேர்த்து பண்ணுறது, இல்ல அட்லீஸ்ட் போனல நீங்காவது ஏதாவது என்ன பண்ணுவா, பண்ணுவா பொண்களுக்கு கல்யாணம் கணிக்கு சேர்த்து பண்ணுவா. அது மாதிரி இதெல்லாம் வந்து சாதாரணமா என்ன ஆகும், ஒண்ணு கூட விடாம அதாவது ஒன்ன விட்டுட்டு அடுத்தது பண்ண முடியாது. அதனால எல்லாம் முன்னாடி இருக்கிறதெல்லாம் நடந்துடும். கல்யாணம் வரைக்கும் இந்த 18 சம்ஸ்காரங்களும் எல்லாருக்கும் நடந்துடும். அந்த 8 வேத கிரகங்கள்ங்கிறது கொஞ்சம் இதுவா இருக்கும், அதாவது எந்தெந்த வேதங்கள் இருக்கோ அந்த வேதங்கள் இருக்கிற மாதிரி இந்த 18 நடிச்சுப்போம். அப்புறம் 21 சம்ஸ்காரங்கள் இருக்கு. 21 சம்ஸ்காரங்கள் என்னன்னா, பாக யஜ்யம், ஹவிதி யஜ்யம், சௌத யஜ்யம் அப்படிங்க, சோம யஜ்யம் அப்படின்பா. அதாவது பாக யஜ்யங்கள் 7, ஹவிதி யஜ்யங்கள் 7, சோமயாகங்கள் 7. இப்போ கல்யாணம் பண்ணும்போது அக்னி சாட்சியை பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த அக்னியை அடையாம காப்பாற்றின்னு வரணும். காற்காலம் சாய்ஞ்சாலும் அவகாசனம் பண்ணின்னு வரணும். அக்னியை மூச்சு அது சிம்பிளி தூண்டுறது, அது ஏற்றிட்டு அதில் அவகாசனம் பண்ணணும். அப்புறம் 15 நாளைக்கு ஒரு தடவை தாலி பார்க்கணும், அதில் ஏற்றினதாக ஒரு பாத்திரம் வச்சு அதில் காலம் எடுத்து அது யோகம் ரெண்டு காலம் தான் அக்னிக்காக கிருஷ்ணவிஜயக்காக ரெண்டு தான் அவங்க தான் அதை பண்ணுறது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம இப்போ வந்து பொங்கல் அங்கே பண்ணுறோம். பொங்கல்ல வந்து என்னாகும், புது அரிசி. அந்த பொங்கல்ல வந்து நிறைய வழக்கங்கள் போயிடுச்சு. முன்னாடிலாம் பொங்கல் நல்லா எப்படி பொங்கல் பண்றது அப்படின்லாம் ஒன்று விசேஷமா உண்டு. பொங்கல் அன்னைக்கு குழம்பு வைக்கக்கூடாது அப்படின்பா, பொங்கல் குழம்பு கூடாது அப்படின்பா. அது தஞ்சாவூருக்கு தான் குழம்பு கூடாது, ஆற்காடாக இருந்தால் குழம்பு உண்டு அப்படின்னு. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எது இது உண்டு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எது கிடையாதுன்னு அதெல்லாம் வேற இருக்கும். அவ்வளவும் ஞாபகம் இருக்கும், கஷ்டம் இல்லை. பட் என்ன ப்ராப்ளம் இதில் அப்படின்னாக்க, புது அரிசியில பொங்கல் வைக்கணும். ஏன்னா சுவாமிக்கு என்ன ஆகும், அடுத்த அறுவடையாக வேற அரிசி தோல்வி வரும். அந்த அரிசியை நேர்த்தியம் பண்றோம், புதுசாக சுவாமிக்கு நேர்த்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணுங்கிறதுக்காக. ஸோ பழைய அரிசியில் அதை சாதம் அடிக்கிறதோ, இல்லை வெண்பொங்கல் பண்றதோ, இல்லை புது அரிசியில் பொங்கல் சக்கரை பொங்கல் பண்றதோ, ஏதோ இப்போ ஒரு ஊர்ல ஒரு பக்கத்தில் ஒரு மாதிரி பழக்கம் இருக்கும், இது இருக்கும். ஏன்னா எஸ்எம்சிலேயே நம்மளாம் வந்து அக்ரிகல்ச்சர் இருக்காங்க, அதனால தான் இந்த என்ன இந்த நீர் பாய் எடுத்துட்டு பண்ணுவோம். அந்த அறுவடை அந்த இது அதெல்லாம் உழற ஆரம்பிக்கிறது, அறுவடை ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து ஆடி பயணத்துங்கிறதுனால ஆடி பயணத்துலேயும் குழம்பு கிடையாது, குழம்பு இருக்கக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணணும், ஆட்டங்கடைக்கு போயிட்டு கலந்து தாத்து வச்சு சாப்பிடணும். அந்த மாதிரி கருவுங்கிறது என்ன, ஆக்சுவலாக ஃபேமிலி ரீயூனியன், அக்கா தங்கையில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கணும், அண்ணா தம்பிகளாக ஒன்றா சேர்ந்துக்கணும். அதனால என்ன பண்ணுறது, முதல் நாள் பழகிறது அன்னைக்கு அங்கே உட்காந்து சமைச்சுட்டு இருக்கக்கூடாது, தேவையில்லாமல் டைட்டை மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளுடைய ஹேபிட் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது பழகிக்கிறது எல்லாம் எப்படி இருக்கணுங்கிறதுலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகையும் போயிருந்துருக்கு இல்லையா. இந்த பண்டிகையில் என்ன ஆகும்னாக்க, ஒரே 1 வாட்டி சாதம் அடித்து பிரயோஜனம் இல்லை, அதாவது அறுவடை ஆகி பிரயோஜனம் இல்லை. அந்த அறுவடை எப்படி இருக்கணும், வருஷத்தில் 4 வாட்டி வரும் அறுவடை. இன்னைக்கு வசந்த பஞ்சமி நேத்திக்கு, காஷ்மீர் பக்கம்லாம் நேத்திக்கு அறுவடை சீசனாக இருக்கும். அக்ஷய திருத்தியங்கிறது வந்து என்ன ஆகும்னா, பெங்கால் பக்கங்கள்லாம் அறுவடையாக இருக்கும். ஓணம்ங்கிறது கேரளா பக்கங்களில் இருக்கும். இந்த மாதிரி அறுவடையில் வந்து ஒவ்வொரு ரீஜனில், தீபாவளிங்கிறது வெஸ்டர்ன் பெல்ட் முழுக்க அந்த அறுவடை. ஸோ இதில் அறுவடையிலேயே குருவை, கார், சம்பா இதெல்லாம் எவ்வளோ இருக்கு இல்லையா, இவ்வளவும் இருக்குது. ஒவ்வொன்றுத்தையிலே நம்ம வந்து பகவானுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஆஃபர் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஆக்ரயணம்னு பேர். ஆக்ரயணத்துக்கு என்ன பண்ணுவோம், எந்தெந்த சீசனில் எந்த சியாமாக ஆக்ரயணம், கோதுமாக ஆக்ரயணம், பிரீஹி ஆக்ரயணம்னு
எதது அறுவடை ஆகி வருதோ அதாவது மில்லட்ஸ்லாம் இருந்து வருதோ அந்த மில்லட்ஸ் ஆஃபர் பண்றது சியாமா காக்கிரேனும், அப்புறம் கோதுமை வரும்போது அது ஆஃபர் பண்றது கோதுமா கிரேனும், அப்புறம் அரிசி நெல் ரெடியாகி வரும்போது ஆஃபர் பண்றது வீட்டி ஆக்கிரேனும். இதெல்லாம் ஹோமம். இந்த ஹோமங்கள் எல்லாமே அந்த பாக்கை யஜ்யத்துல பண்ண வேண்டியது. இந்த மாதிரி ஏழு யஜ்யங்கள் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஹதிரி யஜ்யம், ஹதிரி யஜ்யம்னாக்க அக்னிஹோத்திரம், தசுபூர்ணமாக இஷ்டி, நிரூட பசுபந்தம், இந்திரத்து யஜ்யம், இந்த மாதிரி ஏழு சோமயாக்கிறது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவா இந்த பாக்க யஜ்யம்ங்கிறது உபாசனம் மட்டும் ஒரே ஒரு அக்னி, ஹதிரி யஜ்யம்ங்கிறது மூணு அக்னி, அதாவது கார்கபத்தியம், ஆவணியம், தட்சிணாக்னி அப்படின்ற மூணு அக்னி. இந்த மூணு ஆத்துல தான் இருக்கும், அதாவது ஏகாக்னியும் இதெல்லாம் திருஷ்டி அக்னின்னு பேர், வீட்லேயே இருக்கும். இந்த மூணு அக்னியும் டொமஸ்டிக் வீட்டுக்குள்ள தான் இருக்கும். சோமயாகங்கிறது ஊரை விட்டு வெளியில, காலியா இருக்கிற இடத்துல வயவெளியில ஊரை விட்டு வெளியில பண்றது, போறாது இடம் பெருசாக வரும். அதுல தான் வந்து என்ன ஆகும், கார்கபத்தியம் ஆகவனியம், சாரி கார்கபத்தியம் தட்சிணாக்னி ஆகவனியம்னு மூணு. அந்த ஆகவனியத்திலேருந்து நிறைய தூரத்துல எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு போய் அதுல தான் வந்து என்ன பண்ணும், உத்தரவேதியில் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அந்த இடத்துல சோமயாகத்தை பண்ணணும். இதுக்கு கட்டம் போடுறது இருக்கு பாருங்க, இதுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் லைன் ஒன்று, ஈஸ்ட் வெஸ்ட் லைன் போடணும். இந்த ஈஸ்ட் வெஸ்ட் லைன் போட்டு அதுல தான் வந்து என்ன பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே தான் ஃபுல்லாக உங்களுக்கு ஜியாகிரபி, ஜியாமெட்ரி, அந்த இதெல்லாம் இருக்கிறவங்க ட்ரிக்னாமெட்ரி அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுறதுல என்ன பல விதமான ஷேப்பில் வரும். அந்த ஈஸ்ட் வெஸ்ட் லைன் கூட எக்ஸாக்ட் ஈஸ்ட் வெஸ்ட்டாக இருக்கணும். அந்த ஈஸ்ட் வெஸ்ட் லைன் போடுறதே ஒரு வருஷம் எடுத்துக்கணும், அதாவது சூரியனுடைய நாயிலேருந்து அது எப்படி போடுறது என்ன ஏது அப்படின்லாம் கண்டுபிடிக்கணும்னு பெரிய கதை. ஸோ அதனால என்னாகும், அக்னிஷ்டோமம் அதுலேயே நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பாக. இதில் வந்து மூணு வேதங்களும் வரும். இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹவிரி யஜ்யத்தில் வந்து எதிர்வேதம் ரிக்வேதம் ரெண்டு தான், காக்க யஜ்யத்தில் அம்மாவாளுடைய வேதம் மட்டும், இந்த சோமயாங்கில் வந்து திரிபிகி அதாவது மூணு திருப்பி எதிர்ஸ்வாமான்ற மூணு வரும். ரிக்வேதத்தினால தேவதைகளை ஆக்வாதம் பண்ணுறது ஹோதா, எதிர்வேதத்தினால தேவதைகளுக்கு அந்த ஹமித்தை கொடுக்கறது அத்வரியு, சாமகாலத்தினால தேவதைகளை பேஸ் பண்ணுறவங்க உத்தாசா, இவ்வளவுக்கு அசிஸ்டண்டாக இன்னொரு மூணு பேர் இருப்பார். அதெல்லாம் மொத்தம் 16 ரிஷிகள், அவ்வளோ பேரும் சேர்ந்து யஜமானன் பத்தின்னு மொத்தம் 18 பேர். அஷ்டாத சுத்தம் அவரம் இயேசு கட்டினார், இதெல்லாம் முண்டகோபு ரிஷிகள் சொல்கிறார். ஸோ இதில் வந்து என்ன பண்ணால், இந்த சாமம் இருக்கு பாருங்க, சாமகானம் எக்ஸ்ட்ராவாக போயிட்டே இருக்கும். சாமகானம் கடைசி சாமகானம் என்னவோ அதை வச்சு தான் அந்த யாகத்துக்கு பேர். அதனால தான் என்ன சாமகேசம். சார் என்ன பண்ணுறார், சோமயாகம், அக்னிஷ்டோமம், அத்தியஷ்டோமம், முக்கியம், அதுக்கப்புறம் சோடசி, அதிராத்திரம், வாஜபேயம், அப்தோரியாகம்னு ஏழு சோமயாகங்கள். இந்த மாதிரி இவ்வளவும் 21 யாகம். இதெல்லாம் தெய்வீக சம்ஸ்காரங்கள், பகவானை நம்மளுக்கு பிரீத்தி பண்ணி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் தெய்வீக சம்ஸ்காரங்கள். முதல்ல இருக்கிறதுலாம் சாரீரக சம்ஸ்காரங்கள். அது வந்து நம்ம வந்து என்ன ஆகும், குழந்தை வரும்போதே ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன பண்ணணும், பகவத்தருடைய அனுகிரகத்தோட அந்த பூஜையோடு நடந்ததுன்னா குழந்தை நாளைக்கு நல்ல ஒரு புத்திசாலியா பக்தியோட இருக்கும் அப்படிங்கிறதாக. நடுவில் ஒன்று குறையிறது இல்லையா, 40 வரும். அந்த 19வது சம்ஸ்காரம் தான் பஞ்சமகா யஜ்யம்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த நித்தியபடி பண்ற வைஷ்ணதேவம், அந்த வைஷ்ணதேவம் பண்ணும்போது பஞ்சசோனா கிரகஸ்திய அப்படின்னு வீட்டில் நம்மள அறியாம நிறைய சிந்தைகள் நடக்கிறது. அதாவது நம்ம தண்ணியை குடிக்க வைக்கிறோம், தண்ணியை குடிக்க வைக்கும்போது எவ்வளவுதான் வடிக்கட்டினாலும் அங்கிட்டு இருக்கிற பூச்சி தான் அந்த தண்ணிக்குள்ள மாட்டின்றோம் இல்லையா, அதோட விறகு கரட்டி இதுல எல்லாம் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கலாம், ஆற்று பொறுக்கும் போது ஆற்றுல சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கலாம், கரிகாயில் இருக்கும்போது கரிகாயில் இருக்கிற பூச்சிகள் போயிடலாம். பிராணி சிகிச்சையே பண்ணப்படாது, எவ்வளவானாலும் பிராணி சிகிச்சை பண்ணப்படாது. பிராணி சிகிச்சை பண்ணா என்ன பண்ணணும், தவிர்க்க முடியாத பிராணி சிகிச்சை ஏற்பட்டதுன்னா பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்ததுன்னா அதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்டுக்கணும், அதுக்காக பிராயசித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த வைஷ்ணதேவங்கிறது. வைஷ்ணதேவங்கிறது எத்தகைய சிந்தை ஏற்பட்டாலும் அந்த சிந்தைக்காக ஒரு பிராயசித்தமாக அது இருக்கு. இப்போ 40 சம்ஸ்காரங்கள் வந்துட்டுதான், இந்த 40 சம்ஸ்காரங்கள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து என்ன ஆகுனாக்க சின்ன சின்னதாக அந்தந்த ஊரில் ஸ்பெஷலாக நிறைய இருக்கும். அதெல்லாமும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பார்த்து நிற்கிறது, உட்கார்றது, நடக்கிறது அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு இது என்ன ஃபர்ஸ்ட் ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருந்துருக்கோம் இல்லையா. பட் என்ன ஆகும், அந்த காலத்தில் அந்த ஃபோட்டோலாம் கிடையாது, பட் அதை ரசிக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தையும் ஒரு இது இருந்திருக்கு. அது பேர் என்ன, அவன் தங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னு வச்சுன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. அந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே
குழந்தையே என்ஜாய் பண்றதுக்கு மட்டும் சொல்றாரு சொல்லுவாங்க. குழந்தை வந்து கையை மூடிக்கும் இல்லையா, கை அதாவது மிருகங்களுக்கு பார்த்ததுன்னா மிருகங்கள் சேர்ந்து நம்ம டிஃபர் ஆகும் போது என்ன இருக்குது, கட்ட விரல் தெரியல, கட்ட விரல் தனியா தெரியும் போது தான் பிடிக்க ஆரம்பிக்கிறது. ஸோ மனுஷனை மனுஷனை ஆரம்பிச்சு காமிக்கிறது இந்த கையை மூடுறது, கையை பிடிக்கிறது, கட்ட விரல் தெரியறது இல்லையா. சரி பஸ் குழந்தை கையை பிடிக்க ஆரம்பிச்சுன்னா மூடி முதல்ல கை மூடிதான் அப்புறம் திறப்பும் அப்புறம் மூடாது, கொஞ்சம் நேரத்தை மூட வரும். மூட வரும்போது என்ன பண்றது, குழந்தை கை மூடுறது அப்படின்னா பிடிக்கிறதுன்னா பிடிக்கிறத பண்ணி என்ஜாய் பண்றது அப்படின்ட்டு குழந்தை சாப்பிட போறது இல்லை. அதே மாதிரி வாசப்படி தாண்டதுன்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் டைம் வாசப்படி எடுத்து தாண்ட ஆரம்பிச்சிருச்சு, தவறி தவிர்த்து தாண்டினாலும் நடந்து தாண்டினாலும் அப்ப என்ன பண்ணுவா, அம்மி குழந்தை பண்ணி உறுத்தி விடுறது அப்படின்ட்டு அந்த குழந்தையும் என்ஜாய் பண்ணும், அதுவும் விளையாட ஆரம்பிக்கும். பாக்கி பேருக்கும் அதை வந்து நிலம் வச்சுக்கிற மாதிரி, அதாவது எப்படி இது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இதை என்ஜாய் பண்றோங்கிறது இல்ல, அந்தந்த பீரியட்ல அது எது நடக்கிறதா நடக்கலைன்னாக்கா அந்த குழந்தையினுடைய குரோத்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு தெரியவளை கேட்டு அந்த குரோத்தை வந்து சென்டர் குரோத்தா போயிடக்கூடாது இல்லையா, குழந்தை சரியா வளரணும். ஸோ இதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணும்போது சென்டர் குரோத்தா ஆயிடக்கூடாது, ப்ராப்பரான டைத்துல அது வந்து எல்லாமே இதுக்குள்ள சேர்ந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொன்றையும் ரெகக்னைஸ் பண்ணி இது பண்ணியிருக்கா. ஸோ இது வந்து வெறும் செலிப்ரேஷன் மட்டும் இல்லை, ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆனவளுக்கு அந்த குழந்தைய பற்றி என்ன தெரிய போகுது. ஸோ அவள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணணும்னா இது பண்ண முடியாத பண்ணுறது தெரியவாக இதெல்லாம் பண்ணிட்டு தான் நடக்குதுன்னு கேட்பாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த குழந்தை சரியாக வளர்ந்துருக்கா, காலகாலத்தில் எப்படி வரணுமோ அப்படி வந்துருக்காங்கிறது அவளுக்கும் தெரியும் அவளுக்கு சொல்ல முடியும். ஸோ இதன் மாதிரி தான் சம்ஸ்காரங்கள் நம்ம என்ன பண்ணுறது, சாரீரக சம்ஸ்காரங்கள் தெய்வீக சம்ஸ்காரங்கள்னு சொன்னால் இந்த சம்ஸ்காரங்களோடு வளரும் பொழுது ஒரு சிட்டிசன் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா அந்த கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவனா வளர்றானா அப்படின்னு தெரியும் அப்படிங்கறதாக. அது மட்டும் இல்ல, சீமந்தம் இருக்கு பாருங்க, சீமந்தத்துல வந்து இந்த குழந்தை வந்து சீமந்தம் நாலாவது மாசத்துல, அதாவது எட்டே கர்ப்பே கிருஷ்ணன்னு வயிறு தெரிய ஆரம்பிச்சவங்க, எட்டாம் மாசம்ல வயிறு தெரிய ஆரம்பிச்சவங்கயே சீமந்தம் பண்ணணும், குஷி நட்சத்திரத்துல பண்ணணும். பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த குழந்தைக்கு நல்ல பாட்டுகள் கேட்கணுமா, அந்த பாட்டுகள் கேட்டுட்டு இருந்தா குழந்தை ஒரு நல்ல ஒரு ஃபைன் ஆர்ட் சென்ஸோட நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட வளரும். அதனால கண்ட பாட்டையும் கேட்கக்கூடாது, நல்ல பாட்டை கேட்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், வீணா காசினோ காயகான சூத்திரம் சூத்திரம் நம்ம சொல்றது ஆபஸ் நம்பர் எல்லாருமே எழுதியிருக்கார். அந்த அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், ரெண்டு பேரை கூப்பிட்டு வீணா வாசிக்க சொல்லி அந்த கர்ப்பிணி பொண்ணு அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது கேட்டா மட்டும் தான் மேற்கொண்டு ஹோமங்கள், அவ வீணா வாசி முடிச்சா மட்டும் தான் மேற்கொண்டு ஹோமங்களை ஒழிய சும்மா இது கிடையாது. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா, பாட்டு வாசிக்கிறதுக்கு ரெண்டு பாட்டு வேதக்காரரே எழுதி கொடுத்துருக்காரு சூத்திரக்காரரே. அந்த பாட்டுல என்ன இருக்குன்னா, சாதாரணமா இருக்கும், அந்த ஊர் ராஜாவோட பேரும் நதியோட பேரும் இருக்கும், இந்த நதியை அடையாளமா கொண்டு நாட்டை ஆள்ற இந்த ராஜா நல்லா ஆளட்டும், இந்த குழந்தை நல்லா வளரட்டும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது நாட்டுப்பற்று வளர்றதுக்கும் அந்த சீமந்தங்களுக்குள்ளேயே இடம் இருக்கு. ஸோ இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படின்னு, இப்ப இந்த தேவி பாகவதம் ஆரம்பிக்கும் போது அது எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட போறது, எப்படி நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா டெவலப் பண்ணணும் அப்படிங்கறதாக சுந்தரிக்கு என்ன பண்றார், இந்த கதையை சொல்றார். இவர் ராஜாவா இருக்கிறதுனால இவ்வளவு விஷயத்தை எடுத்து சொல்றார். அஷ்டாச்சுவாரிசத்வை சம்ஸ்காராக வேத போதிதாக, வேதத்துல 48 சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சத்வாரிசத் கிரகஸ்திய புரோக்தாக, இந்த 48 முக்கியம். இதுல கிரகஸ்தனுக்கு என்ன பண்ணிட்டேன், இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த 40 சம்ஸ்காரங்களும் கிரகஸ்தனுக்கு சொல்லியிருக்கார். மகாத்மதிகி சொன்னவா சாதாரண இல்ல, மகாத்மதிகி யாரு, மகாத்மா, மகாத்மாவை பத்தி டெபினேஷன் தெரியணும்னா தைத்திரிய உபநிஷத்துக்கு தான் போகணும், வேதமனோ சியாச்சாரியோ அத்தே வாசின மனுஷாஸ்தின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த இடத்துல ஏதத்திர பிராமணா சம்மர்ஜினா யுக்தா ஆ யுக்தா அலூக்ஷா தர்ம காமாசியு, அதாவது ஏதத்திர பிராமணாக சம்மர்ஜினா, பிராமணாகனா பேருக்கு மட்டும் பிராமணனா இருக்கிறவன் இல்லை, சம்மரிசினா எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு தெளிவாக யோசிச்சு தெரிஞ்சின்றவன், யுக்தா ஆ யுக்தாக என்ன பண்ணணும், தர்ம காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவனா இருக்கணும், அலூக்ஷாக கோபமே படாதவனா இருக்கணும், எக்காரணம் கொண்டும் கோபம் வரக்கூடாது. கோபம் வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம், டென்ஷன்ங்கிறது என்ன, நம்ம டிக்ஷனரிலே இருக்கக்கூடாது. ஸோ அப்படிப்பட்டவனா இருக்கணும் அலூக்ஷாக. தர்ம காமாசியு, அவன் என்ன பண்ணணும், தம்பத்துக்காக தன்னுடைய பயிற்சியை காமிக்க கூடாது, 4 பேர் எனக்கு புகழணுமே 4 பேர் பேர் சொல்லணுமேனு அந்த பேருக்காக தர்மம் பண்றவன் இல்ல, அது வந்து தர்மம் நம்மளுடைய தர்மம் நம்மளுடைய டியூட்டி அப்படின்னு என்ன பண்ணணும், தர்மத்தை தர்மத்துக்காக
சாஸ்திரம் சொல்லிருக்கு அப்படின்னு பண்றவன் அப்படிப்பட்டவன் தான். அப்படி இருக்கிறவா இருக்கா இல்லையா, அவ எதை சொன்னாலும் அல்டீரியர் மோட்டிவோடையோ இல்ல தங்களுக்கு லாபத்தோடையோ சொல்ல போறதில்லை. ஊருக்கும் எல்லாருக்கும் எது நல்லதோ நல்லது மட்டுமே சொல்ல போறவா, அவாதான் மகாத்மா. சோ மகாத்ம பிகி சத்வாரிஷ சம்ஸ்காராக புரோக்தாக அஷ்டௌச்ச முக்தி காமசிய புரோக்தாக சமதமாதயா. அதுல மேல இந்த 40 சம்ஸ்காரங்களும் மொத்தம் பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருந்தான்னா அவன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவன் ரொம்ப சாஃப்டா இருக்கணும், அவனுக்கு வந்து சௌச்சம் சுத்தி இதெல்லாம் டெவலப் ஆயிருக்கணும் அப்படின்னார். அதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொன்னார். அதுல ஃபர்ஸ்ட் போதாயினர் சொல்ற அஷ்டௌ ஆத்ம குணாகம் அப்படிங்கிற இந்த 40 சம்ஸ்காரங்களும் யார் பண்ணிட்டு இருக்காலும் அவளுக்கு 8 ஆத்ம குணங்கள் டெவலப் ஆகும் அப்படின்னார். அந்த 8 ஆத்ம குணங்கள் என்னன்னா சௌச்சம் பியூரிட்டி, பியூரிட்டிங்கிறது எல்லா ரத்தத்திலையும் பியூரிட்டி. அதாவது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ஏதோ ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா யாரையாவது விட்டு வேலை வாங்கி அந்த காரியத்தை பண்ணிக்கிறது இல்லை, நம்மளே நம்மளுக்கு ஓடுங்கிற காரியத்தை முடிக்க வரைக்கும் என்ன பண்ணணும், நம்மளே நம்மளுக்கான காரியங்களை பண்ணிக்கணும். நம்மளுக்கான காரியங்களை பண்ணிக்கிறதோட மட்டும் இல்லை, நம்மளே இப்போ ஒரு சுவாமிக்கு வந்து ஆற்றுல பூஜை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான பணத்தை நம்மளே சம்பாதிக்கணும். நீ இதை கொண்டாந்து கொடுத்து, நீ இதை கொண்டாந்து கொடுத்துன்னு ஒவ்வொருத்தரையும் டைரக்ட் பண்ணி எல்லாத்திலேருந்து வாங்கி நம்ம என்ன பண்ணுறதில்லை, பண்ணுறதில்ல. அதாவது பூஜைங்கிறது ரெண்டு, பப்ளிக்காக பண்ணுறதுங்கிறது வேற, ப்ரைவேட்டாக பண்ணுறதுங்கிறது வேற, நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றும் பண்ணிட முடியாது இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அது வந்து தப்பான இடத்துல வளர்ந்து தான் இருக்கக்கூடாது. ஒரு புஷ்பங்கிறது இருந்து பாருங்க, 26 புஷ்பத்தை டக்குன்னு நம்ம பாட்டுக்கு அவள்கிட்ட சொல்லாம கொள்ளாம பரிசுன்னு வந்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பரிசுன்னு வந்தால் அந்த புஷ்பம் லாயக்கில்லை, இதோ வெளியில தானே தெரிஞ்சுட்டு இருக்கு, காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில தானே இருக்கு அப்படின்னு என்னாகும், அதை எடுத்துன்னு வர முடியாது. அப்படிலாம் எடுத்துன்னு வரதா இருந்தால் என்ன பண்ணணும், அப்படி எடுத்துன்னு வரதில்லை, பர்மிஷன் கேட்டு எடுத்துன்னு வரணும், அங்கே விழுந்த இலையெல்லாம் திருப்பி ஓரமாக போட்டு வரணும். அவளுக்கு குப்பையை நீங்கள் பெருக்கிக்கோ, புஷ்பத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ருக்மணி சக்தி பாபா கதை மாதிரி ஓடிந்துக்க முடியாது இல்லையா. பகவான் பண்ணலாம், நம்ம பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன பண்ணலாம், ஜாக்கிரதையா இருக்கும். ருக்மணி சக்தி பாபா கதையெல்லாம் எப்படி என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்திலையுமே என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும், ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். சுத்திங்கிறது என்னாகும், சுத்திங்கிறது வெறும் சுத்தி மட்டும் இல்லை, பாவ சுத்தி, திரவிய சுத்தி, நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும். அதோட திரவிய சுத்தி, நம்ம வந்து பகவானுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே முழுக்க முழுக்க சுத்தமாக இருக்கணும். இவ்வளவு சுத்தி கலிகாலத்தில் முடியுமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் என்ன பண்ண, பக்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வெறும் கர்மா பண்ணிட்டு இருந்தா போறாது, கர்மால எங்கேயாவது ஒரு குறைபாடு இருக்கலாம், நம்மள அறியாம நம்மளுக்கு தெரியாமையே கூட வரலாம். அதனால பக்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதாவது எல்லாமே என்ன பண்ணணும், பகவத் அர்ப்பணமா நம்ம கர்மாவை பண்ணணுமே ஒழிய கேவல கர்மாவா பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார், ஜாயம் கிருதே எதிர்த்தியக்கே துவாபரேட்ட அர்ச்சையன் அப்படின்னு என்ன பண்ணார், துவாபர யுகத்துல அர்ச்சனை அப்படின்னா கலியுகத்துல கலவு சங்கீர்த்தியை கேட்கவும் பகவான் நாமாவை சொன்னா கூட போறோம், ஏன்னா அவ்வளோதான் முடியும், அவ்வளோதான் முடியலாம், ஏன்னா சரீரத்தில் சக்தி இருக்காது. ஸோ இந்த 8 சத்வாரி, இந்த 8 சம்ஸ்காரங்கள், சமதமாதிகள், அதாவது புலநடக்கம், இது பூர்ணமாக யாருக்கு டெவலப் ஆகிருக்கோ, யார்கிட்ட இந்த வைராக்கியம் பூர்ணமாக இருக்கோ, அப்படி வைராக்கியம் பூர்ணமாக இருக்கிறவன் தான் முக்திகாமசிய புரோக்தாக சமதமாதயா. மோட்சத்துக்கு ஆசைப்படுறவனுக்காக சொல்லப்பட்டிருக்கு சமதமாதிகள், அது வைராக்கிய சம்பந்தனுக்கு தான். ஸோ ஆசிரமாந்த ஆசிரமம் கச்சே. ஸோ கிரகஸ்தாசிரமத்தை நியாயமான முறையில் அனுஷ்டானம் பண்ணி 40 சம்ஸ்காரங்களையும் பண்ணி அந்த சம்ஸ்காரத்தை எந்த கிரமத்தில் பண்ணணுமோ அந்த கிரமத்தில் பண்ணி அந்த கிரமத்தில் தன்னை டெவலப் பண்ணிட்டு அந்த மேலே இருக்கிற ஆத்மகுணமான 8 சம்ஸ்காரத்தையும் அடையிறதுக்கு ட்ரை பண்ணி அந்த ஆத்மகுண சம்ஸ்காரங்கள்லேருந்து வைராக்கிய சம்பந்தனாகி மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழிபடுவே ஒழிய பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து நேராக மோட்சத்துக்கு போயிட, அதாவது சன்னியாசாசனத்துக்கு போயிட முடியாது. இது சிஷ்டானுசாசனம் அப்படின்னாரு. நான் சொல்றேன் என்னுடைய வியூனு ஜனகர் சொல்லல, சிஷ்டானுசாசனம். சிஷ்டர்கள்னா யாரு, யாரு பெரியவாளோ, யாரு லோகம் அனுசரிக்கணுமோ, யாரு ஃபாலோ பண்ணணுமோ அவளுக்கு பேரு சிஷ்டாலு பேரு, சாஸ்திர பிரகாரம் நடந்துக்கக்கூடியோ அதான் சிஷ்டா. சிஷ்டானுசாசனம் சிஷ்டர்களுடைய கட்டளை அப்படின்னாரு. சிஷர் கேட்கிற, நீங்க சொல்றது ரைட்டு தான், உற்பன்னே கிருபி வைராகியே, எனக்கு வந்து இந்த கர்மாவை நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த கர்மாவனால எனக்கு என்ன லாபம், யார் பண்ணணும், யார் பண்ணணும், இப்ப புத்திரகாபிஷேகம் பண்ணணும்னாக்க
உத்தரகமிஷி யார் வேணா பண்ண முடியுமோ? ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுங்கோ. இப்போ குழந்தை பிறந்திருக்கிறவன் புத்திரகாமிஷி பண்ணணும்ன்ற தேவை உண்டோ? ஏற்கனவே அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருந்திருக்கான், மேல மேல புத்திரகாமிஷி பண்ணியிருந்தாங்கனாக்கா. ஸோ அப்ப யாருக்கு எது தேவை, என்ன பலன் தேவை? எனக்கு வந்து சொர்க்கம்ன்ற பலன் தேவையா இருந்ததுன்னா நான் இந்த கர்மாவெல்லாம் பண்ணணும். எனக்கு சொர்க்கத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு மோட்சத்துக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட், ஞான வைராக்கிய சம்பந்தி எனக்கு வந்து என்ன ஆகும்? அந்த இது இருக்கு பாருங்க, வைராக்கியமும் ஞானமும், எனக்கு அந்த வைராக்கியமும் ஞானமும் பூர்ணமா இருக்கும் பொழுது கிருதி வைராக்கிய, வைராக்கியம் பூர்ணமா இருக்கு, எதுலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, லோகத்துல என்னால என்ன பண்ண முடியல, எதுலையும் ஈடுபட்டுக்க முடியல, ஈடுபட்டுக்க முடியலன்னு சொன்னா பகவானுடைய கர்மாவை பண்றதுக்கான சம்பாரங்கள்னு சொல்றது பாருங்க. சம்பாரங்கள்னா என்ன பண்ணணும்? இப்ப வந்து சாதாரண விஷயம் இல்லை, ஒரு யாகம் பண்ணணும்னா யாகத்துக்கு நூற்றுக்கணக்கான மரப்பாத்திரம் வேணும். அந்த மரப்பாத்திரம் எல்லாம் எல்லாத்திலையும் ஆயிட முடியாது. ஒவ்வொரு மரப்பாத்திரமும் என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மரத்தால் ஆயிருக்கணும். வைகங்கதம் வாரணம் அப்படின்லாம் சொல்லுவா, அஸ்வத்தம் பிளக் இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்தினாலும் ஆயிருக்கிற பாத்திரங்கள், அந்த பாத்திரங்களை தனியா போட்டு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஷேப்பு, அது எல்லாருக்கும் பண்ண தெரியாது, யாரும் சில தச்சனுக்கு தான் பண்ண தெரியும், அவன்கிட்ட தான் போய் கேட்டு பண்ணி வாங்கிட்டு வரணும். அவன் என்ன பண்ணுவான்? தனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு என்ன பண்ண போறான்? பாக்கியோட இன்னும் சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்க போறது இல்லையா? ஸோ ஒவ்வொன்றுத்தையும் கொடுத்து பார்த்து வாங்கிட்டு வந்து இப்ப மெனக்கெடு ஜாஸ்தி. எனக்கு வைராக்கியம் இருக்கும்போது இந்த மெனக்கெட்டுல நான் பட்டு இந்த மெனக்கெட்டுன்றதே வச்சுக்கோ, பகவானை பூஜை பண்ற பகவானை தியானம் பண்ற டைம் கிடைக்குமோ, அந்த டைத்துல போய் இதுல மெனக்கெடணும் அப்படின்னும் போது மெனக்கெடுறதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பகவானை பூஜை பண்றதுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதோ பிரஷ்டம் ததோ பிரஷ்டம், இதுவும் இல்ல அதுவும் இல்லையே, என் நிலைமை என்ன ஆயிடும்? அந்த மாதிரி என் நிலைமை ஆயிடும் போல இருக்கு. நீங்க சொல்ற கதையை பார்த்தா உற்பத்தே சிப்பி வைராகியே ஞான விஞ்ஞான சம்பவே, ஞானத்துக்கும் நான் தகுதியா இருக்கும் பொழுது அவசியமேவ வஸ்தவியம் ஆசிரமேஷு வனேஷுவா, இந்த மாதிரி இருக்கிறவா நான் கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு இருக்க முடியும்? எங்கேயாவது காட்டுல குளத்துல அந்த இடத்துல இருந்துட்டு என்ன கையை கருதல் பிச்சா என்ன கருதல் வாசகான்ட்டு எங்கேயோ கடைச்ச இடத்துல படுத்துட்டு கடைச்சது சாப்பிட்டு நான் பாட்டுமோ அந்த மாதிரி இருந்துட்டு சதா பகவத்யானம் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ஸ்லாக்கியமா வசதியா அது பண்ணணுமா, அதை விட்டுட்டு நான் இந்த மாதிரி நடந்துக்கிறதா அப்படின்னு சுகர் என்ன பண்ற ஜனகரை பார்த்து கேட்கிறார். ஜனகர் சொல்றார், இந்திரியாணி பலிஷ்டானி ந நிகித்தானி மானத அபக்வசிய பிரகுர்வந்தி விகாராம் தான் அநேகதா. அதுதான் முக்கியமான விஷயம் சொன்னார். சாதாரண ஒரு கதை சொல்லுவா, இது வந்து டிவியில எல்லாம் கூட நீங்க கேட்டுட்டே இருக்க அடிக்கடி கேட்டிருப்பேன், எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல கூட வந்திருக்கோம். யாரோ ஒருத்தர் தியானம் பண்ணணும் அப்படின்னு உட்காந்துறோம், தியானம் பண்ணணும்னு உட்காந்தவொடனே அவருக்கு என்ன பண்ண, யாரோ ஒரு கரெக்டாக ஒரு பதினாறு மணிக்கு ஒரு பொண்ணு வந்து காலில் தலைமையை கட்டின்னு போயிட்டு இருப்போம், இந்த சத்தம் கேட்டுகிட்டே இருந்துக்கலாம். ஸோ ஒரு ஆறு மணிக்கா பதினோரு மணிக்கு அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும்போது இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இந்த இடத்துல போகக்கூடாது, நம்ம காட்டுக்கு போய் பண்ணிடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, காட்டுக்கு போனோம். போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா பதினோரு மணி ஆயிடுச்சு, இப்போ இந்த சலங்க சத்தம் கேட்குங்க, ஏன் கேட்கல, அந்த பொண்ணு குழந்தை இல்லையா வந்தே ஆயிடுச்சு, அதாவது அது கேட்டு கேட்டு அந்த சத்தாரம் என்ன ஆயிடுச்சு, அது பதினோரு மணின்னோடனே அந்த பொண்ணு போகாட்டா கூட அந்த சலங்க சத்தம் தானா ஞாபகம் ஒரு காட்டுலேருந்து. அப்போ அந்த மாதிரி இருந்தாக்க நீ காட்டுக்கு போய் என்ன பிரயோஜனம், நாட்டில் இருந்து என்ன பிரயோஜனம், உனக்கு வந்து என்ன ஆயிடுது, அதாவது இந்த இதை ராமகிருஷ்ணன் இதே எழுதியிருக்கார். ரெண்டு சன்னியாசிகள் குரு சிஷியனுமா ரெண்டு பேருமா தாண்டி வர ஒரு ரிவரை தாண்டணும், தாண்டும் போது ரிவரில் தண்ணி கரப்படந்து ஓடுது, அங்கேருந்து ஒரு பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு ஓடிடுறா, ஒரு சமயம் என் தேவசன்யத்தை தாண்டி விடுவோம், என் குழந்தை அந்த தண்ணியை அழகுது, அதுக்கு நான் தான் போய் கவனிச்சுக்கணும் அப்படின்னு அழுதுட்டு இருக்கா, ரெண்டு பேரும் காலையில் போட்டுக்கல என்ன பொண்ணுல எப்படி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரிவர் வந்துடுச்சு. வந்த உடனே என்ன பண்ணார், இந்த பெரிய தண்ணியை அவரை தோளில் தூக்கி வச்சுருந்தா தானே நடந்து கண்டிப்பாக என்ன பண்ணார், அடுத்த இறக்கி இறக்கி விட்டுட்டு போயிட்டார். சொல்லிட்டு டீச்சர் குருவை பார்த்துருக்கோம், குரு இந்த மாதிரி பண்ணுவாச்சு, லேடி கிட்டே போகாது, லேடிக்கு பார்க்கவே கூடாது, பேசவே கூடாது, தொடவே கூடாதுன்னாக்க நீங்கள் அவளை தூக்கி தோளில் வேறு வச்சுட்டு நீங்கள் நதியை தாண்டி விட்டு எல்லாத்தையும் பண்ணி விட்டு வந்துருக்கே இது நியாயமா அப்படின்ட்டு டீச்சர் அவரை குடம் குடஞ்சிட்டே வர்றார். இவ்வளோ கொஞ்சம் கணக்கு ரெண்டு பேரும் வந்துட்டா, இப்போ நான் அவளை அங்கே நடிக்கிறதுல அங்கேயே இறக்கி விட்டு நீ அவளை இங்கேயும் இறக்கி விடலையா அப்படின்னா. சார் என்ன அர்த்தம், அதாவது வர்த்தியார்த்து நம்ம போகக்கூடாதுன்னு சொன்னோம்னா சித்தியே போகக்கூடாது, அவ பகவாசமே கூடாதுங்கிறதுல சரீரத்துக்கு பிராணாபத்து வருதுன்னு வச்சுக்கோ, இப்போ அந்த பொம்பளைக்கு பிராணாபத்து இல்லை, அவன் குழந்தைக்கு பிராணாபத்தா இல்லையா, இவ்வளோ போய் தான் குழந்தைய பார்த்துக்கணும்னாக்க, இப்போ அந்த குழந்தைக்கு பிராணாபத்துன்னு சொல்லும்போது அதை கவனிக்கிறது முக்கியமா, வெறும் சன்னியாச தர்மம் முக்கியமா? ஸோ அதனால பிராண காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது என்ன ஆகும், பாக்கி விஷயங்களை எந்த இடத்துல எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோமோ பண்ணிக்கலாம், பட் அதோட விட்டுருந்தோம், அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து வச்சுருக்க கூடாது. அதுதான் சொன்னார், நான் எப்போ இறக்கி விட்டேன் நீ என்ன பண்ண,
அவரை இன்னும் தூக்கின்னு வந்துட்டு இருக்கோம் உன் மனசுல. நான் எப்போ இறக்கி விட்டேன், சரீரத்துல ஏற்றிருந்தேன், இறக்கி விட்டேன், உன் மனசுல நீ ஏற்றிட்டு இருக்க. அதுதான் அந்த விகாரங்கள் இருக்காளே, இந்திரியாணி பலிஷ்டானி, இந்திரியங்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான இந்திரியங்கள். ந நியுக்தானி, அவைகள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு உட்பட்டவைகள் இல்லை. அபக்வசிய, யாருக்கு மனசு பூர்ணமான பக்குவம் இல்லையோ, விகாராம் தான் அநேகதா, அவைகளுக்கு பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னார். இதுதான் வந்து வித்யாரண்யருந்து ஜீவன்முக்தி விவேகத்தில் சொல்லும் பொழுது கிருதோபாஸ்திகால் அகிருதோபாஸ்திகால்னு ரெண்டு பேரை சொன்னார். சன்னியாசம் வரும்போது யார் பகவானை உபாசனை பண்ணி பகவானை பூஜை பண்ணி அந்த பகவத் பூஜையிலேருந்து சன்னியாசத்துக்கு வராமோ பகவான் அவனுக்கு சன்னியாசாஸ்திரம் சக்சஸ்ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணுறான். அந்த மாதிரி இல்லாதவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், அதனால கிருதோபாஸ்திகனாக இருக்கணும். இந்த கிருஹஸ்தாசிரம தர்மங்கள் இருக்கு பாருங்க, அது கிருதோபாஸ்திகாலுடைய லைன்ல போறது, அதனால இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு மேலே சொல்லுங்க.